நம்ம சொரக்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சொரக்காய் பாருங்கள் கரெக்டாக நீளமாக இருக்குது. இன்னொரு சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சொரக்காய், அது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். இந்த சொரக்காய் வந்து பாருங்கள் இவங்க தோட்டத்தில் வந்து எந்த செலவுமே பண்ணாமல் பந்தல் செலவு அப்புறம் இடம் பரவலாக பறந்து போகிறதுக்கு எந்த செலவுமே இல்லாமல் இவங்க வந்து அழகாக லாபம் எடுக்கிறாங்களா இந்த சொரக்காய் சாகுபடியில். அதை பற்றி தான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்ககிட்ட சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, இந்த விதையை வந்து அவங்க இந்த விதையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா, இந்த சுரக்காய் விதையை வாங்கி கரெக்டாக 4 நாள் வந்து சாணி பொருளை வந்து ஊற வைப்பாங்கன்னா, சாணி நல்லா கலக்கி அதில் விதையை போட்டு ஊற வச்சு 4 நாள் தான் அது குழி நோண்டி எங்கெங்கே மரம் இருக்கோ அடர்த்தியான மரம் இல்லாட்டியும் குட்டையாக இருக்கிற மரம் அந்த இடத்துல வந்து மரத்துக்கிட்ட வேர்கிட்ட தான் அதை ஊனுவாங்கண்ணா. ஊனி அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுவாங்கன்னா கரெக்டாக 7 நாள் அது முளைச்சிருமா. 7 நாளில் முளைச்சி அதுக்கப்புறம் ஒரு 6-7 இலை விட்டு கொடி ஓடி கரெக்டாக 3 மாதத்தில் வந்து இந்த புது சுரக்காய் வந்து அதிகம் காய்க்குமா. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 6 காய்க்கு வந்து காய்ச்சிருக்கு. எல்லாம் சூப்பராக காய்ச்சிருக்கு, நீளமான சுரக்காய். இவங்க இது மாதிரி நம்ம பந்தலில் ஓட்டி விட்டால் அந்த பந்தல் வந்து வெயிட்டு தாங்காது. அப்புறமேட்டு இந்த சுரக்காய் வந்து கொடிகள் வந்து நிறையா ஓடும், இடம் பத்தாது. அதுக்காக இந்த மரத்தில் அவங்க ஏற்றி விட்டுறாங்க. தனதோறும் வரப்போ வந்து வயலுக்கு சுரக்காய் கொடியை வந்து அழகாக எடுத்து அந்த மரத்துலேயே விடுவாங்களாம். கீழே பறந்துச்சுன்னா அதை எடுத்து எடுத்து மரத்துலேயே விடுவாங்களாம். அது அழகாக மரத்துலேயே படர்ந்து அழகாக காய் காய்க்குமா. நான் உங்களுக்கு அந்த கொடி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கிற அந்த கொடி எடுத்து அந்த மரத்தில் உள்ள கிளையிலே கீழே சுற்றி விடுவாங்களாம். அழகாக கிளை வாங்கி அது அற்புதமாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் காய்ச்சிருக்கு அந்த மரத்தில். பக்கத்துலேயே வந்து 7 காய் இருக்குது. இவங்க கரெக்டாக அந்த காயை அறுத்து ஏலத்துக்கு விடுவாங்களாம். இது மாதிரி 1-2 காய்களும் வந்து வெம்பி அது கீழே உழுவுமா, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் எப்படி நீங்கள் ஏற்று விட்றீங்க என்ன நான் உங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மரத்தில் ஏறுறது அழகாக அளக்கு கொண்டு அறுப்போம், ஏறி பிக்கியமாக ஏறியை நாங்கள் பிச்சிருவோம் அப்படின்னு அளக்கு மூலமாக அறுப்போம். இது மாதிரி ஏறுறதுல வந்து நம்மளுக்கு வந்து நோயும் இதுவும் தாக்குறது இல்லை. அந்த காய் எல்லாத்துலேயுமே அழகாக அந்த காய் பிஞ்சு விடுறதுலேருந்து எல்லாமே காய் வந்து தேர்ச்சி ஆகிறது. சூரிய வெளிச்சமும் டைரெக்டாக வெயில் எல்லாமே கிடைக்கிற வசதி நல்லா சூப்பராக இப்போ இருக்குது. இந்த சுரக்காவுக்குலாம் நம்ம அதிகம் மறந்தெல்லாம் போகிறதில்ல. இதுக்குன்னு தனியாக நம்ம ஃப்ரேயர் அடிக்க வேண்டியதில்லை, எதுவுமே அடிக்க வேண்டியதில்லை. இந்த விதையை வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம எங்கெங்கே மரம் இருக்கோ அந்த மரத்துலேயே நம்ம பிக்க முடியுமோ நீ பார்த்துட்டு கரெக்டாக ஊனி விட்டால் போதும். அதை பாட்டு கொடி ஏறி கரெக்டாக 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து அழகாக சூப்பராக காய்ச்சிட்ருக்கோம். இந்த மரத்துக்கு நாங்கள் தனியாக தண்ணி ஊற்றுவோம். அந்த தண்ணி ஊற்றுறப்போ வந்து ஏதாச்சும் எங்களுக்கு இந்த வாழைக்குலைக்கு வைக்கிற மருந்துகளை வந்து நாங்கள் கொஞ்சம் அதுக்கு வேறுட்டு வைப்போம். அதுலேயே அதை எடுத்துக்கிட்டு நிறையா காய் தருது, நல்லா ஏலத்துக்கும் விடுறோம், செலவே இல்லாமல் ஒரு வருமானம் வருது. இந்த இடத்துல மட்டும் 6 காய் காய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க வாழைத்தோப்பில் வர வந்து அடர்ப்பு ஓரத்தில் வந்து வேலி அடப்பு ஓரத்தில் வந்து நிறைய மரம் வச்சுருக்காங்க. எல்லா மரத்துலேயும் இது மாதிரியே சுரக்காய் வந்து அவங்க வந்து படத்தை செஞ்சுருக்காங்க. அதில் நிறைய காய்ச்சிருக்கு. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சைடு வருமானம். இப்போ வாழைக்குலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து தார் வெட்டுறதில் அது ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த சுரக்காய் பரங்கிக்காய் இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. மரத்து மூலம் ஏறி விட்டு அதுலேயும் ஒரு வருமானம் கிடைக்கும். அவங்க சொல்கிறது என்னென்னா, இது மாதிரி பண்ணால் இரட்டிப்பு வருமானம் கிடைக்குங்க. இது வந்து கை செலவுக்கு ஆகும். வாழைக்குலை வெட்டுறப்ப அது ஏதாவது வாழை தரலாம் வந்து அது ஒரு செலவாகும்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதே வந்து மிக அருமையாக இருந்துச்சு. இந்த காயெல்லாம் அவங்க பிரிக்கலாமா, இப்போ காமிக்கிற அந்த பிஞ்சு வந்து வேஸ்டாச்சுன்னு சொல்லிட்டாங்க, அது ஒன்றும் சேதமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காயெல்லாம் நான் 2 நாளில் பிச்சு நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுவோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது பார்க்குறப்பே ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. பந்தல் போட்டு குந்தி இடக்குறதுக்கும் அது எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக மரத்தில் விட்டு விவசாயம் பண்ணுவாங்க. இது மாதிரி பிடிச்சுன்னா நீங்களும் விவசாயம் பண்ணுங்கள். இந்த சுரக்காய் வந்து அன்றாடம் நம்ம சமையலில் பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்குது. நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம், குருமா கூட்டு அவியல் பொரியல் எல்லாமே இதுக்கு சுரக்காய் பண்ணிக்கலாம். இந்த சுரக்காயில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, சுரக்காய் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட நீரானது வெளியேற்றி நம்ம உடம்பு வந்து குண்டாக இருந்தால் கொஞ்சம் ஒல்லியாக வர்றதுக்கு இந்த சுரக்காய் வந்து பயன்படுத்துது. நீங்கள் இந்த சுரக்காய் நீங்கள் வளர்க்குறப்ப வந்து ரொம்ப தண்ணி ஊற்றணும் தேவை கிடையாது. கரெக்டாக காலையும் சாயந்தரம் கொஞ்சம் ஊற்றுனா போதும். நல்லா செடி வந்து கொடி ஓட தொடங்கிருச்சுன்னா அப்புறமேட்டு பூங்காயும் அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த சுரக்காயில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மழை சீசனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே கிளை வாங்கி நிறைய காய் காய்க்கும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுரக்காய் சாகுபடி செஞ்சு நீங்களும் லாபம் பெறுங்க. நன்றி.